வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறமான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாதிரி நம்ம பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து இதை செட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கிராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம் கிட்ட அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போய்ட்டு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. மாஸ்க்கு அது கீழே ஷேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் செகண்ட் ஷேப்பில் கொடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போது எகைன் ரைட் சைடு பேக்கில் வந்துட்டு இப்போ வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம் நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக வந்து 4 சைடுமே கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் இருக்கிற அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் ஃபோட்டோஸை எந்த ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிற ப்ரொசீஜரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ டிக்கை காண கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக வந்து கிராப் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என் ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் செட் ஆகுது, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஸ்டேச்சுரேஷனை அந்தளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ டிக்கை காண கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜினும் கொடுத்துருப்பேன், சம் ஒன் ஸ்பெஷல். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ சம் ஒன் ஸ்பெஷல்ன்ற டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாத இருக்கும். இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டு அந்த ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டு ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு டிக்கை காண கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இப்போது டிக்கை காண கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பென்சில் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதில் செகண்ட் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ப்ரெஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த செகண்ட் ப்ரெஷ்ஷை கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கம் கலர் இருக்கும், அதில் ஒயிட் கலரை கொடுத்துக்கோங்க. கீழே ப்ரெஷ்ஷோட சைஸ் இருக்கும், ஸோ அதில் ஃபஸ்ட்டு சைஸு பெரிய சைஸை கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ நம்ம ரெண்டு இப்போ எகைன் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இப்போ நீங்கள் சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு பார்டர் கோடு மாதிரி வரும், அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தெரியும். ஸோ அந்தளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்கோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த வீடியோவை கரெக்டாக அந்த நம்ம ஆட் பண்ணால் நம்மளோட ஃபோட்டோஸ்க்கு மட்டும் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ டிக்கை காண கொடுத்துருங்க. எகைன் அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் -0.5 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆகும், ஸோ அதனால் ஸ்பீடில் 0.5 செகண்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எமோஜி வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
குரோமோக்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஷோவாகும் எமோஜி. இப்போ அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் நான் செட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழேயே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. சாரி, அதில் இருக்க ஆடியோ வந்து மியூட் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் நமக்கு லிரிக்ஸு. ஸோ யாராவது மியூட் பண்ணியிருந்தால் அதை மியூட் ஆப்ஷனை எடுத்துருங்க, ஏன்னா அதுதான் நமக்கு வந்து லிரிக்ஸு. நான் வந்து மறந்து அதை பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த லிரிக்ஸ் வீடியோவில் இருக்கிற மியூட் ஆப்ஷனை எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ப்ளே ஆகும். எகைன் சொல்லிடுறேன், அந்த லிரிக்ஸ் வீடியோவில் இருக்க ஆடியோவை வந்து ப்ளே ஆகிற மாதிரி சவுண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாகவே மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸை எகைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டு ஆல் இன்ட் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.